மதுரை மாவட்டம் செக்கானூரணியில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் நண்பரின் மருத்துவமனையிலும் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், இப்போ இந்த மருத்துவமனையில எவ்வளவு அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டிருக்காங்க, என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? காயத்ரி, அதாவது தமிழகம் முழுவதும் இன்று காலை முதல் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சொந்தமான 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து லஞ்ச போலீசார் இன்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நம்ம மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள செக்கானூரணியில் தமிழ்நாடு மருத்துவ சங்க தலைவரும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் உறுப்பினருமான செந்தில்குமாருக்கு சொந்தமான சுகம் மருத்துவமனை உள்ளது. இங்கே பிற்பகல் 3 மணியிலிருந்து லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு வந்து இந்த திடீரென அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த செந்தில்குமார் வந்து விஜயபாஸ்கருக்கு நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இந்த லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனை தொடர்பாக தகவல் வெளியாகி உள்ளது. காயத்ரி, நன்றி சிவகுமார் தகவல்களை வழங்கியமைக்காக.